என்ன தெரியுதுன்னு கேட்டால், எல்லாத்தை விட குருவின் ஆசிரியம் நமக்கு பரம அவசியம். ஏனென்றால் நம்ம விஷயத்திலே பகவானுக்கு ஒருவேளை ஆக்ரகம் வந்தாலும் அந்த ஆக்ரகம் குருவினுடைய கிருபையினால் நிவர்த்தியாகும். ஆனால் குருவுக்கு நம்ம மேல ஆக்ரகம் வந்தால் அது யாராலையும் நிவர்த்தி செய்ய முடியாது. சிவே ருஷ்டே குருஸ்த்ராதா குரௌ ருஷ்டே நகஸ்ச. ஈஸ்வரன் குருத்தனானாலும் குருவின் கிருபை இருந்தால் அந்த ஈஸ்வர கோபம் நிவர்த்தி ஆயிடும். ஆனால் குரு குருத்தனானால் யாராலையும் முடியாது. எப்படி ஒரு பக்தனுக்கு நாம் அபராதம் செய்தால் பகவானாலையும் கூட அந்த அபராதத்துக்கு நிவர்த்திங்கிறது முடியாது. அம்பரீஷ உபாக்கியானத்தில் அதுதானே, அம்பரீஷன் ஏகாதசி உபவாசம் செய்து மறுநாள் துவாதசி பாரணம் செய்யணுங்கிற சந்தர்ப்பத்திலே துர்வாசர் வந்துட்டு எனக்கு உன்னுடைய ஆதித்யம் வேணும் அப்படின்னு கேட்க, அவசியம் தாங்கள் விஜயம் செய்யுங்கள், தங்களுக்கு ஆதித்யம் செய்ய தயாராகிருக்கேன் என்று அம்பரீஷர் சொன்னார். சரி, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு துர்வாசர் நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள துவாதசி கலி சமாப்தமாகி கொண்டிருந்தது. அந்த துவாதசி சமயம் அதிக்கிரமம் ஆகிறதுக்கு முன்னாடியே பாரண செய்யணுங்கிறது சாஸ்திரம். ஆனால் அதிதி வராமல், அவருக்கு அதிதி சத்காரம் பண்ணாமல் நான் ஒன்றும் எடுத்துக்கப்படாது. இந்த துவாதசி முடியறதுக்குள்ளே அதிதி வரப்படையில்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்தபோது இருக்கிற பண்டிதாள் எல்லாரும் கேட்டபோது, அப்போ பண்டிதா எல்லாரும் சொன்னார், ஜலபானம் பண்ணுங்கோள், அது பாரண பண்ணின மாதிரியும் ஆகும், பண்ணலேங்கிற கணக்குக்கும் வரும், அதனாலே உங்கள் விரதத்துக்கு பங்கமும் வராது, அதிதிக்கு அவமானமும் ஆகாது, இந்த ஒரு மத்திய மார்க்கத்தை அனுசரியுங்கள்னு சொல்ல ஜலபானம் பண்ணிட்டார். அப்புறம் துர்வாசர் வந்தார். இவர் ஜலபானம் பண்ணினார் தெரிஞ்செடுத்தவருக்கு அத்தியந்த குருத்தராய் இவர் மேல் ஒரு குருத்தியாவை பிரயோகம் பண்ணினார். அது ஒரு பயங்கர ராட்சச ரூபத்தை எடுத்து இந்த அம்பரீஷர் மேல வந்துடுத்து. அம்பரீஷருக்கு ஒன்றும் தெரியவில்லை, பகவானை பிரார்த்திச்சார். பகவானுடைய சுதர்சன சக்கரம் வந்து அந்த குருத்தியாவை நீக்கிட்டு துர்வாசர் மேல பிரயோகம் ஆயிடுச்சு. துர்வாசர் உலகம் முழுக்க போனார், என்னை இந்த சுதர்சனத்தில் இருந்து காப்பாத்துங்க, யாராலையும் முடியவில்லை, பிரம்மாவினால முடியவில்லை, விஷ்ணு ருத்ரனாலையும் முடியவில்லை, கடைசியில் விஷ்ணு சன்னதிக்கு போனார். விஷ்ணு சென்னாலையும் முடியாது, அம்பரீஷன் ஒருத்தனால தான் முடியும். அப்படி பகவத் பக்தனுக்கு செய்த அபச்சாரத்தை பகவானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி அந்த பகவத் பக்தன் தான் அதுக்கு ஒரு வழிபடணும். அப்போ திரும்ப துர்வாசர் வந்து அம்பரீஷங்கிட்டேயே பிரார்த்தனை பண்ண, நான் தப்பு பண்ணினேன், என்னை மன்னியுங்கோ, இந்த சுதர்சன சக்கரத்தினால் எனக்கு விடுதலை கொடுங்கோள். அப்போ அம்பரீஷன் பகவானை பிரார்த்தனை செய்ய அந்த சுதர்சன சக்கரம் வாபஸ் போயிடும். எதுக்கு சொல்ல வந்தேன், எப்படி பகவத் பக்தனுக்கு நாம் செய்யக்கூடிய அபச்சாரம் அங்கிறது
அது அத்தியந்த தீவிரமாய் பகவானாலையும் கூட அதுக்கு பரிகாரம் செய்ய முடியாதோ, அதேபோல் நாம் குருவுக்கு ஒரு அபச்சாரம் செய்தால் அதற்கு பரிகாரம் பகவானாலையும் செய்ய முடியாது. திரும்ப குரு கிட்ட தான் போய் க்ஷமாபணம் கேட்டுக்கலாம். அப்பேற்பட்ட மகிமை குருவுக்கு இருக்கக்கூடியது.